வாசி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தண்ணி வாட்டர் லீக்கேஜ் ஆகி கீழே டெரஸுக்கு போகிறது வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த குயின்டைல் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு மாப்பிளச்சம்பா, நான் தான் உங்களுக்கு பிரபாரம். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் சுங்கான் கடை என்கிற ஒரு பிளேஸில் நிற்கிறேன். ஒரு புது வீடு, இந்த வீட்டுடைய மாடிப்பகுதி அண்டு கீழே என்ட்ரன்ஸ் இந்த மாடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, பேக்கில் தெரியுதுல்ல, இந்த இடத்துல கூலிங் டைல் போடுறாங்க. டோட்டல் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டில் போடுறாங்க. ஸோ அதான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ அப்டேட் பாருங்கள். மாடியில் ரெண்டு பிளேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெண்டும் சேர்த்து 900 ஸ்கொயர் ஃபீட் வருது. பிளேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு இதில் பார்த்தீங்கன்னா, டைல்ஸு இந்த மாதிரி தண்ணியெலாம் கோவர் வைக்கிறாங்க. தெரியுதுங்களா, ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் கோவர் வைக்கிறாங்க. அப்புறம் அதை எப்படி எடுத்து வெளியே வைக்கிறாங்க. ரூஃப் கார்டு கூல் டைல்ஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எம்சாண்டு மிக்சர் 8:1 சதவீத கலவையில் சிமெண்ட் இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாந்து 8:1 போட்டுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவு தான் இந்த இருக்குது பார்த்திங்களா, புட்டுக்கு மண் அரைச்சுவாங்களா அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆஸ் வைக்கிறாங்க, இப்போ தெரியுதுங்களா, இதெல்லாம் ஆஸ் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் ஆஸ் வைக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரௌட்டு கிளைக்கிறாங்க பாருங்கள், சிமெண்ட்டில் க்ரௌட்டு. ஸோ இது பருத்திப்பால் விதத்தில் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் கீழே ஊற்றும்போது அந்த பாண்டிங் கரெக்டாக கிடைக்கும். சாந்து போட்டுட்டு அதை அப்படியே அந்த மட்டை எடுக்கிறாங்க பாருங்கள். சாந்து தட்டுறாங்க, போட்டு முளக்கல் வச்சு கிளியரை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே க்ரௌட் அப்ளை பண்ணுறாங்க. க்ரௌட் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே டைல்ஸ் விட்டுறாங்க. ஸோ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லைட் கேப் இருக்கும். ஸோ சில இடங்களில் 2 mm 1 mm ஸ்பேஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாப்புலர் டைல்ஸுடைய வாட்டர் ரீஃப்ளண்டும் ஜாயின் பண்ணி மிக்ஸ் அப் பண்ணி கேப் ஃபுல்லாக அடைச்சி விட்ருவாங்க. ஸோ அது ஒயிட் கலர் தான் அப்ளை பண்ணணும். ஸோ வாட்டர் ரீஃப்ளண்ட் யூஸ் பண்ணுறது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதில் ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு வெடிக்காது. ஸோ இன்னும் இந்த பிளேஸில் இதுவரை முடிச்சுட்டு இந்த எட்ஜோரனே முடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப்பு, அந்த சைடு கேப்பு, ஸோ அப்படியே ஃபுல் சைடு எல்லாமே இது பண்ணுவாங்க. கூல் டைல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாங்க, தெரியுதுங்களா. சைடு எட்ஜு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீஃப்ளண்டு ஜாயின் பில்லர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சைடில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த கேப் எல்லாமே அதை வச்சு அடைச்சிருக்காங்க, தெரியுதுங்களா. சரியும் பாருங்கள், ஃபுல்லாக லாஸ்ட் எட்ஜரை சூப்பர் அடைச்சிருக்காங்க. ஸோ அந்த கூலிங் பார்த்தீங்கன்னா, இது நம்ம வெறுங்கால நிற்கும் போது அதை உணர்ந்துக்க முடியும். ஃபுல்லாக அந்த பிளேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. வாசி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தண்ணி வாட்டர் லீக்கேஜ் ஆகி கீழே டெரஸுக்கு போகிறது வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அந்த குயின்டைல் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரியுதுங்களா. ஸோ அந்த மேல் மாடி, அதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ அது ஒர்க் நடந்துட்டுருக்கு, காமிச்சு தரேன் பாருங்கள். ஸோ அப்புறம் இந்த பிளேஸ் ஃபுல்லாக போடுறாங்க.